இது வந்து ஒரு ரோட்டரியோட ஈவெண்ட். நாங்க ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஸ்பாட்லைட் ஆல் விமென்ஸ் கிளப்பும் ரோட்டரி கிளப் ஆஃப் ECR சென்னை ECRஓட சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் என்னன்னாக்கா இட்ஸ் கால்ட் அஸ் ரைலா. ரைலா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து யூத்துக்காக பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ யங் லீடர்ஷிப்காக இது டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமு. இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 3 கவர்மெண்ட் ஸ்கூலு, 1 ப்ரைவேட் ஸ்கூல். அங்கேருந்து பசங்க வந்திருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் டவுன் ட்ராடன் சில்ட்ரன் தான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு லைஃப் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். இது என்ன ஐடியானாக்கா, ஒரு நாளில் அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி எப்படி அவங்க லைஃப்பை வந்து மாற்றிக்க முடியுன்றதுக்காக ஒரு கொடுத்துருக்க பிளாட்ஃபார்ம். இதுலேருந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு போகிறதுல அவங்க லைஃப்பில் டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் வரும். ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், சினிமா வேர்ல்ட்லேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு அண்ட் அச்சீவர்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு இது கன்சர்வேஷன், பீச் கிளீனிங், அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்ட்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆளுங்களை. வந்த பசங்களுக்கு இது மீட் பண்ணி பேசுகிறதுக்கு, அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தோம். பெயிண்டிங், அப்புறம் கேம்ஸு, டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வந்து நாங்கள் இந்த ஒரு ஓப்பன் ஏரில் உட்காந்து இந்த சூடு வெயில் எதுவுமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது வந்து ஒரு யூனிக் ப்ரோக்ராம், ரோட்டரியோட வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறோன்னாக்கா, நிறைய வந்து மிங்கிள் பண்ணி செய்யறதுக்கான வேலைங்களை எடுத்துகிட்டு வரோம். லைக் நம்ம வந்து அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எதுவும், அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்கனாக்கா, இல்லை நாங்களே க்ரியேட் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இதில் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷனல் ப்ரோக்ராம்ஸோ இப்படி வச்சு அவங்கள இது நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்களுக்கு எப்படி தேவையோ நாங்கள் கைட் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான இது ஒடுவசை காம்படிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆல் விமென்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஸ்பாட்லைட்ன்றது வந்து ஒரு ஆல் விமென்ஸ் கிளப். இது வந்து எங்களோட 9th இயர். ஸோ எவ்ரி இயர் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி ஒர்க்கிங் விமென். ஆனால் அதுலேருந்து எங்கள் டைம் இதுக்குன்னு செப்பரேட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜாக நினச்சிக்கிறோம் வந்து இவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷம், வந்து எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வந்து இவங்களெல்லாம் மீட் பண்ணி இவங்களுக்கு தேவையானது. நாங்கள் என்னெல்லாம் வேலை பண்ணுறோன்னா, இருளர் கம்யூனிட்டிக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும், மெடிக்கல் ஹெல்ப்பு, அவங்களுக்கு என்ன இது க்ளோத்ஸு, இந்த மாதிரி இந்த ரொம்ப ஃப்ளட்டு வந்துடுற டைமு, இந்த வெள்ளம் வந்துட்டாக்கா அது உள்ள அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ எங்கெங்கே எது தேவையாக இருக்கதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரீச் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். பெண்களுக்கு வந்து வி ஹாவ் அ செப்பரேட் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக நம்ம பெண்கள்னு எடுத்தாக்கா வந்து அனிமியாக்காக இந்த இயர் ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வலிமை தமிழச்சின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வலிமை தமிழச்சியில் என்னன்னாக்கா, 56% ஆஃப் விமன் தமிழ்நாடுல வந்து அனிமிக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இந்த அனிமியாவை நம்ம வந்து சரியாக்குறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த அனிமியா இருந்தால் அவங்களால வந்து எதையும் கற்றுக்க முடியாது, எதையும் ஒழுங்காக செய்யறதுக்கும் முடியாத போயிடும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். இதுக்கு எங்களுக்கு லீடராக இருந்து பண்ணுறவங்க வந்து நம்மளோட ஆனரபிள் MP டாக்டர் தமிழச்சி தங்க பாண்டியன். ஸோ அதுவும் ஒரு ப்ராஜெக்டாக இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை கண்டினியூஸ் ப்ராஜெக்டாக பண்ணுவோம் நாங்கள். அது நாங்கள் வந்து ரெகுலராக மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறப்போ ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்டு, இது பேம்ஃப்லெட் அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் அந்த ஸ்கூல்ஸ் எங்கள் சென்டர்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இன்ட்ராக்ட் கிளப்ஸு இவங்கக்கிட்டலாம் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸையும் நாங்கள் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் வைக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து செஞ்சிட்ருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் ஷாமி ஜேக்கப், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ECRஓட பிரசிடென்ட். நாங்கள் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யூத் டே
செலிப்ரேட் பண்ணோம் இன் கொலாபரேஷன் வித் RYLA, தட் இஸ் ரோட்ரி யூத் லீடர்ஷிப் அவார்ட்ஸ். நாங்கள் இங்கே என்ன ட்ரை பண்ணோன்னா, ஃபார் அரவுண்ட் 4 ஸ்கூல்ஸ், 100 சில்ட்ரன், அவங்களுக்கு டு இன்ஸ்பயர் தேம் டு பி நேச்சுரல் லீடர்ஸ் அண்ட் நாளைக்கு இந்தியா பற்றி, டு திங்க் அபவுட் த கண்ட்ரி, டு திங்க் அபவுட் தேர் கம்யூனிட்டி, டு திங்க் அபவுட் அவங்க தெம் செல்ஸ் அண்ட் ஹவு கேன் தே பி ட்ரூ லீடர்ஸ் ஆஸ் ரோட்ரி. எங்கள் மோட்டோ சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப், அதே மோட்டோ வி வாண்ட் டு குழந்தைங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி இந்த இன்வைட்டை கண்டக்ட் பண்ணோம்.